ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டான நாட்டுக்கோழியில் சூப் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா இந்த சூப் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணி அதில் வரமிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணி அதில் சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்ச உடனே அதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் அதில் நாம் நாட்டுக்கோழி ஒரு கால் கேஜி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதில் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலையே நாம் அரைச்ச பவுடரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். வேணும்னா அப்புறமாவும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நான் இன்னும் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் அதில் நாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க சர்வ் பண்ணுறப்போ. அவ்வளோதாங்க, சுவையான நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.